ஹாய் மீவர்ஸ், வெல்கம் டு ஆத்த சமையல். இன்றைக்கி வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் அந்த கான்செப்டில் தான் இந்த ரெசிபி நான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து பீன்ஸும் சவ் சவ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காயம் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சின்ன கட் பண்ணிவிட்டு சின்ன குக்கரில் ஃபஸ்ட்டு லேயர் பீன்ஸும் செகண்ட் லேயர் சவ் சவ்வும் போட்டு ஒரு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. சட்டுன்னு வெந்துடும். சவ் சவ் ரொம்ப வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள் இல்லை. இதில் வந்து கால் டம்ளர் தண்ணி விட்டால் போகிறோம், அதிகமாக விட வேணாம். ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்டில் வந்து சேர்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல அரோமா கொடுக்கும். தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு, இதுவும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து எல்லாம் விட்டு முடிச்சாச்சுன்னா இப்போ வந்து ரெசிபியும் முடிஞ்சிடும். இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்துண்டு அதில் வந்து கடுகு உளுந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்கலாம். சீரகம் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பெருங்காயம் போடுறேன். இப்போது இது ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்திருக்கோம் பாருங்கள், நல்லா வெந்துடுத்து. மார்னிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தாளிச்ச அந்த வானலில் இது எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து அதில் ஆட் பண்ணலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. காரத்துக்கு தான் நான் வந்து அந்த காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன், அதுவும் நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸும் போட்டு இது எல்லாமே நம்ம வந்து வதக்கி எடுத்தோம்னா இப்போது இந்த பொரியல் ரெடி. சாத்விக் ஃபுட்டு எடுத்துக்கணும், டயட் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க எண்டில் வந்து நீங்கள் இந்த வரமிளகாவும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு நீங்கள் அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். கோக்கனட் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பொரியல் ரெடி ஆகிடுது. தேவையான அளவு கொத்தமல்லி தூவி இப்போது இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுடைய தம்ஸ்அப் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும். எந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும் அப்படின்றதையும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு விடுங்க. இந்த டைப் ஆஃப் ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதும் நீங்கள் போட்டு விடுங்க. தேங்க்யூ.